வார விடுமுறை நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி சனிக்கிழமையும் வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையும் என்று தொடர்ந்து 2 நாட்கள் விடுமுறை விடப்பட்டதால் ஒகேனக்கல்லில் சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அவர்கள் எண்ணெய் மசாஜ் செய்து கொண்டு மெயின் அருவி, சினி பால்ஸ் மற்றும் காவிரி ஆற்றில் குளித்தனர். மேலும் பரிசல் பயணம் மேற்கொண்டும் மீன் அருங்காட்சியகம், முதலைப்பண்ணை, சிறுவர் பூங்கா, தொங்கு பாலம் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர். இதேபோன்று கொடைக்கானலில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்டது. மோயர் சதுக்கம், பைன்மர சோலை, பில்லர் ராக், குணா குகை, பிரையன் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலாப் பயணிகள் இயற்கை அழகினை கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரியிலும் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வெளி மாவட்டங்களிலிருந்து வந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் திருப்பரப்பு அருவியில் உற்சாக குளியல் போட்டனர். வார விடுமுறையை விட்டு திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் பக்தர்களிடம் கோவில் ஊழியர்கள் குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு 150 ரூபாய் கட்டண சிறப்பு தரிசன வழியில் அனுமதித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கோவிலுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதுடன் இலவச தரிசன வழியில் சென்ற பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் குளித்து மகிழ்ந்தனர். கொடைக்கானல் வனப்பகுதியிலிருந்து வரும் நீரானது குளிர்ச்சியாகவும் மூலிகை தன்மை வாய்ந்ததாகவும் இருப்பதால் திண்டுக்கல், மதுரை உட்பட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் படையெடுத்தனர். இதேபோன்று கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியிலும் சுற்றுலாப் பயணிகள் மட்டுமின்றி பக்தர்களும் குவிந்தனர். மேகமலை வனக்கோட்டத்திற்குட்பட்ட இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் உள்ள இந்த அருவியில் கொட்டும் நீரில் குதூகலமாக குளித்து மகிழ்ந்தனர். குற்றாலம் அருவியில் நீர்வரத்து வெகுவாக குறைந்ததால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். குற்றாலம் மலைப்பகுதியில் போதிய மழை இல்லாததால் அருவிகளில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகள் மெயின் அருவிக்கு வந்த நிலையில் மிகவும் குறைந்த அளவிலேயே தண்ணீர் வந்தது. இருப்பினும் குறைவாக விழுந்த தண்ணீரில் சுற்றுலாப் பயணிகள் குளித்தனர். ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவிகளிலும் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்ததால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர்.